பேர்ண்ணா? வணக்கம் மேடம், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க, என்ன கேட்கணும் உங்களுக்கு? இல்ல மேடம், ஒரு அறிக்கை வந்திருந்தேன், அது சம்பந்தமா அறிக்கை கேட்டிருந்தேன் மேடம். அது வந்து எங்க ஆபீஸ்ல கேப்பாங்க, அதாவது ஒவ்வொரு தலைவர் என்ன மேடம்? இல்ல என்ன ப்ரொசீஜர் இது, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது ஒவ்வொரு தலைவர்கள் அறிக்கை விட்டாங்கன்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். சரி, இவர் என்ன கவர்மெண்ட்? நீங்க ஒரு யாரு மேடம்? தினகரன் யாருங்க? அதனால அவர் மேல அறிக்கை தினகரன் வந்து சிஎம்மா, மினிஸ்டரா, கலெக்டரா? அவருக்கு நீங்க என்ன கேக்குறீங்க? இல்ல உங்ககிட்ட கேக்கல, ஒரு நிமிஷம் பேசுங்க. ஒவ்வொரு தலைவர், இப்ப கம்யூனிஸ்ட், பாமக, ஒவ்வொரு மாதிரியே பண்ணிட்டேன். ஒரு தலைவர் வந்து நீங்க அறிக்கை வேற இஷ்யூஸ் பத்தி ரிலேட்டடா நீங்க கேக்கலாங்க தாராளமா. இவர் முதல்ல யாருன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. இவரே இல்லையே. அது கரெக்ட் தான். நானும் திருப்பி கேக்குறேன், ஒரு என்ன அதிகாரம் இருக்கு நீங்க கேக்குறீங்க? ஒரு சிஎம்மா, மினிஸ்டர், பேசுங்க. ஒரு நிமிஷம், உங்க அறிக்கை அதாவது இப்ப பிரஸ்ல குடுக்கறீங்கல்ல, அது வந்து அங்க ஆபீஸ் கொடுத்து அது இதுக்கு போவோம், கவர்மெண்ட் அனுப்புவாங்க, அவ்வளவுதான். இவர் கவர்மெண்ட் உங்க அறிக்கையே தேவையில்ல, விடுங்க. நீங்க கேக்கறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும். இதுபோன்ற சூடான மற்றும் அரசியல் சினிமா செய்திகளை அறிந்து கொள்ள எங்கள் சேனல் நெக்ஸ்ட் ஜென்னை சப்ஸ்கிரைப் செய்யவும்.